இன்னைக்கு நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி செல்லஸ்வாமி அவங்களுடைய கிச்சனில் தான் இருக்கேன். அவங்க ரொம்பவே சூப்பராக ஒரு கொழு கட்டை பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அவங்களுடைய பிரதர் சன்னின்லா கண்ணதாசன், டென்மார்க் கண்ணதாசனுக்காகவும் இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இல்லையா. இப்போ வந்துட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்பி காலிஃப்ளவர் பேட்டிஸ். இந்த சிக்பி காலிஃப்ளவர் பேட்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் வந்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர், வெங்காயம், கொஞ்சோண்டு லெமனு, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்பின்றது வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா. கொண்டக்கடலை சிக்பின்னுவாங்க. வெள்ளை கொண்டக்கடலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து வேக ஊற வச்சு வேக வச்சு அதை கோரஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சோண்டு மைதா மாவு, மசாலா வந்துட்டு மஞ்சத்தூள், பேப்ரிக்கா பவுடர், மிளகாவிலையும் நல்லா கலராக இருக்கும், பேப்ரிக்கா பவுடர், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, எண்ணெய், இதுதான் வந்து இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பேட்டி ரெடி பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? அந்த கடலை மாவு கொஞ்சம் உண்டு, மைதா மாவு இது ஒரு ரெண்டு ஸ்பூன்னா, அது ஒரு ரெண்டு ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், சின்ன ஜீரகம், காரத்துக்காக மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், ஃபஸ்ட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த பேப்ரிக்கா பவுடர்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும், கலர் நல்லாயிருக்கும். காரத்துக்காக போடுறது, அப்புறம் மஞ்சத்தூள். இதை போட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு வெங்காயம் ரெண்டு லேம் ஜூஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கலந்துட்டு ஓபன் பண்ணுங்க. தேவையான அளவு இதில் தண்ணி, இந்த இதில் கொண்டக்கடலை நம்ம வேக வச்சு கோரஸாக அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்துட்டு டம்ப்ளிங்ஸ், சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக ரெடி பண்ணி இதை அப்படியே தவாவில் போட்டு க்ரில் பண்ண வேண்டியது தான். கொண்டக்கடலை ஏற்கனவே பாயில் ஆனது தான் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கனமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் க்ரில் பண்ணுறது. அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுக்கலாம். தவா வச்சுக்கிட்டு மலட்டை என்ன சொல்லுவாங்களே பீனட் ஆயில், அது போட்டு பேன் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் க்ரில் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க லக்ஷ்மிம்மா காலிஃப்ளவரில்? நாங்கள் பொரிக்க வறுக்கிறது வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பொடி இருக்குது, காரமாக வேக வச்சு இப்படி இல்லை குட்டி குட்டியாக நறுக்கி வேக வச்சு அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்து
அறுத்து எடுத்து வறுவல் மாதிரி எடுத்துருவோம். ஓகே. அடுத்து பருப்பில் கொட்டு வைக்கலாம். கூட்டு வச்சு வேக வச்சு குட்டி குட்டியாக நறுக்கி பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுக்கிறாங்க. அதில் மிக்ஸ் பண்ணி கூட்டு மாதிரி பருப்புலையும் வைக்கலாம். ஓகே. அடுத்தது உங்களை மாதிரி இந்த வடையும் இந்த டீ இப்படி போடலாம். ஓகே. இப்படி பல ஐட்டம் செய்யலாம் அதில். இது வந்துட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி கிரில் பண்ண வேண்டியதுதான். சிம்பிள் டிஷ்ஷு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை காம்பினேஷனில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி சரி சரி. இது நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி குக்குடு தான் சிக்பி, ஃப்ளார்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கிரில் ஆச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ரெண்டு பக்கமும் நல்லா கிரில் ஆகிடுச்சு இல்லையா, எடுத்து வச்சிடலாமா? லக்ஷ்மி செல்ல சுவாமி கேட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காலிஃப்ளவர் பேட்டிஸ் சிக்பி காலிஃப்ளவர் பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் சார். முழுங்குங்க, மீண்டும் முழுங்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு கரெலாம் கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? கூப்பிட்றீங்களா? கூப்பிட்றேன் சார். வாங்க சார். உங்கள் மனைவி ஒரு வாய் வச்ச உடனே வீட்டுக்காரர் கொடுக்குறது ஆசை வந்துருச்சு. அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கு சார். வித்தியாசமான டேஸ்ட் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ சார். காலிஃபிளவர் ஒரு கட்லெட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். சிக் பீன் காலிஃபிளவர் பேட்டிஸ். தேவையான பொருட்கள்: காலிஃபிளவர், வெங்காயம், எலுமிச்சை, இஞ்சி, பூண்டு, வெள்ளை கொண்டை கடலை, கடலை மாவு, மைதா மாவு, மஞ்சள் தூள், பாப்ரிகா தூள், சீரகம், உப்பு, எண்ணெய். செய்முறை: முதலில் வெங்காயம், இஞ்சி, எலுமிச்சை, காலிஃபிளவர், பூண்டு ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, மைதா மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், மிளகுத்தூள், பாப்ரிகா தூள், மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், எலுமிச்சை சாறு ஆகியவற்றை தண்ணீர் சேர்த்து கலந்து, அதோடு வேக வைத்து அரைத்த கொண்டை கடலை, பொடியாக நறுக்கிய காலிஃபிளவர் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து சிறு உருண்டைகளாக பிடித்து கட்லெட் வடிவில் உருட்டி வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் தவா வைத்து எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் உருட்டி வைத்துள்ள பேட்டிஸை சேர்த்து இரண்டு பக்கமும் வேகவிட்டு எடுக்கவும். இப்பொழுது சிக் பீன் காலிஃபிளவர் பேட்டிஸ் தயார். உங்களுடைய சனிலாவுக்காக தான் அவங்க இது கேட்டதே. ஆக்சுவலா டென்மார்க் போறாங்களாமே. ஆமா, டென்மார்க் போறாங்க. நீங்களும் போறீங்களா? அவங்க மட்டும் தான். அவங்க மட்டும் போறாங்க. டெலிவரி கேட்டாங்க. சூப்பர். கண்ணதாசன் சார், உங்களுக்காக தான் உங்கள் மாமியார் என்கிட்ட அடம் பிடிச்சி இந்த டிஷ்ஷை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு வந்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். பிவாஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி செல்ல சுவாமி ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பராக ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட குக் பண்ணது. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி வந்துட்டு அவங்க பண்ண டிஷ்ஷு, அதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்த சிக்பி காலிஃப்ளவர் பேட்டி ரெண்டுமே பார்த்தீங்க இல்லையா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான சுவை வந்துட்டு இந்த பேட்டிஸில் இருக்கும். இது வரைக்கும் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்ம ஷோவில் இது வந்துட்டு ரொம்பவே இன்னோவேட்டிவான டிஷ்ஷஸும் கூட. கண்டிப்பாக உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக டிஷ்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்து ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. நல்ல வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷ்ஷெல்லாம் பண்ணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்பியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீப் கோயிங். கண்டிப்பாக ஒரு ஒரு நாளும் பண்ணுற டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு குடும்பத்தில் எல்லோருக்கிட்டையும் நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். குறிப்பிடை பெறுவது ஷெஃப் மால்குடிக்கர்.